இந்த ஜெயகாந்தனுடைய கதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலாவது கதை. இந்த கதையோட பேர் தர்கத்திற்கு அப்பால். இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகள்லாம் ஜெயகாந்தன் எழுதிய கதைகள். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ஜெயகாந்தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. இது வரைக்கும் பார்த்த கதைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த கதைகளில் ஒரு புறையோடிய வலியோ இல்லை ஒரு ரொம்ப கனமான ஒரு சிந்தனையோ சொல்லியிருப்பார் ஜெயகாந்தன். இந்த கதை கொஞ்சம் ஒரு லைட்டர் நோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற கதை. ஆனால் இதுலேயும் முடிகிறப்ப நம்மளுக்கு தெர் இஸ் அ ஃபுட் ஃபார் தாட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. ஆனால் கொஞ்சம் ஒரு லைட்டர் ஹார்ட்டில் கேட்குற கதை இது. வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை. நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறோம். தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான். ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் நிறையவே சம்பவித்தன. என் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தேன். வழக்கம் போல தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போனேன். நான் வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்றுப்போனேன். தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு தோற்றது. என் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. கற்பனைக்கும் எட்டாத ஒரு பேரழகியை ரகசியமாக மனசிற்குள் காதலித்து அந்த காதலை அவளிடம் வெளியிடும் எண்ணம் நானே பரிகசித்து பின் ஒரு அசட்டு துணிவில் அவளது பரிகசிப்பை ஏச்சை எதிர்பார்த்து தயங்கி நாணி கூசி அவள் சன்னதியில் நின்று உன்னை நான் காதலிக்கிறேன் என்று முற்றிலும் கூறி முடிக்கும் முன்பாகவே அந்த வானத்து கனவு வார்த்தையை எதிர்பார்த்து பல காலம் தவக்கிடந்தவள் போல ஆயிரம் முத்தங்களை எதிர்நோக்கி சிவந்த அதரங்கள் துடிதுடிக்க என் கரங்களிலேயே அவள் விழுந்ததற்கொப்பான தோல்வி அது. இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும். ஊருக்கு திரும்பிய பின்தானே? அல்ல அல்ல, இப்போதே. நான் ரொம்ப அவசரக்காரன். கொண்டாடுவது எப்படி? அது என்ன பெரிய காரியமா? அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லயித்து குதூகலிப்பதுதான். அதன் விளைவாய் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியமன்று. கொண்டாடத்தக்கதை, சிலர் வானத்துக்கு வண்ணம் பூசி வேடிக்கை நிகழ்த்தி கொண்டாடுவார்கள். சிலர் நாலு பேருக்கு வயிறார உணவளித்து கொண்டாடுவார்கள். சிலர் அந்த பொழுதிலாவது தன் வயிறார தான் உண்டு மகிழ்வார்கள். அதெல்லாம் அப்போதிருக்கும் அவரவர் சக்தியையும் நிகழ்ச்சியையும் பொறுத்தது. எனினும் மனசில் ஏற்படும் அனுபவம் அனைவருக்கும் ஒன்றுதான். இப்பொழுது என் நிலைமை, பையில் இருக்கும் ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம். அதற்கென்ன, இந்த ஒரு ரூபாயிலும் கொண்டாடலாமே, அதுதான் முடியாது. ஊருக்கு போக முக்கால் ரூபாய் வேண்டும். அதனால் தான் என்ன, கால் ரூபாயில் கொண்டாடலாமே. அது முடியாதோ? நிச்சயம் முடியும். சங்கரையர் ஹோட்டலில் புது பால், புது டிகாஷன், சர்க்கரை கம்மி, ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி, ரெண்டு நாள் தான். காஃபி அருந்தியதும் உடம்பில் ஒரு புது தெம்பு, மனசில் தனி குதூகலம். ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த 12 நாள் போக கையில் இருக்கும் 2 நாளை என்ன செய்யலாம்? கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல் செலவு செய் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது. ஐயா தர்மதுரை, கண்ணில்லாத கபோதியையா என்ற குரல் ஸ்டேஷனுக்குள் நுழையும் இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த குருட்டு பிச்சைக்காரன் கிழவன். அவனெதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளே கிடந்தன. அவற்றின் நடுவே நான் போட்ட 2 நாள் வெள்ளை வெளியர் என்று அழகாகத்தான் இருந்தது. குருடன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசையை நோக்கி கரம் குவித்து, சாமி, நீங்கள் போகிற வழியெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான். அதன் பிறகு உண்மையிலேயே 4 நாளில் அந்த நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு. புக்கிங் கவுண்டரின் அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் டிக்கெட் எதிர்பார்த்து கொண்டு நீட்டியிருந்த கையில் சில்லறை மீண்டும் வந்து விழுந்தது. இன்னும் ஓரணா கொடுங்க சார், 12 அண்ணா தானே டிக்கெட்டு. அது நேத்தோட சிரி, இன்னிலிருந்து அதிகம். என் கை சில்லறையுடன் வெளியே வந்தது. திடீரென்று பாதாளத்தில் வீழ்ச்சி விட்டுறது போல் திகைப்பில் நின்று விட்டேன். யாரிடம் போய் ஓரண்ணா கேட்பது? அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாமா என்று நினைக்கும் போதே, ஒரு அண்ணாதானே, கேட்டால்தான் என்ன என்று நினைக்கும் போதே, கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெளிவாக அங்கே நடந்து கொண்டிருந்தது. யாரோ ஒருவன் அவருக்கு அவர் அருகே சென்றான். அவன் என்ன கேட்டானோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டது, எனக்கும் உரைத்தது.
ரெண்டனா தர்மம் செய்து 5 நிமிஷம் ஆகவில்லை, ஓரணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்துவிட்டதை என்னும் போது மனம்தான் வாழ்க்கையுடன் என்னமாய் தர்க்கம் புரிகிறது. அதோ அந்த குருடனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே இரண்டனா, அது என்னோடதுதான். அது எப்படி உன்னுடையதாகும்? நீ கொடுத்து விட்டாய் அல்லவா? அவன் வாழ்ந்து விட்டான், வாழ்த்தியும் விட்டான். இப்போ சந்தியில் நிற்கிறேனே, அதில் உரணா கூடவா எனக்கு சொந்தமில்லை? அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னோடது தானே. கேட்டால் தருவானா தரமாட்டானா அவனுக்கு எப்படி தெரியும்? அதை போட்டவன் நான் என்று. இது திருட்டு அல்லவா? திருட்டா? எப்படி? எப்படியும் என் பக்கத்தில் இருந்து தர்மமாக ஓரணா அவனுக்கு கிடைக்குமே, அந்த ஓரணா புண்ணியம் போதும் எனக்கு, என் காசை நான் எடுத்துக்கிறேன் என்று பொருளாதார ரீதியாய் கணக்கிட்டு தர்க்கம் பண்ணிய போதிலும் திருடனை போல் கை நடுங்கிற்று. ஓரணாவை போட்டேன், இரண்டனாவை எடுத்துக்கொண்டேன், திரும்பினேன். அடா பாவி, திரும்பி பார்த்தேன். குருட்டு விழிகள் என்னை வெறிக்க வாழ்த்த திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான், சாமி இதுதானுங்களா உங்கள் தர்மம்? யாரோ ஒரு புண்ணியமாக ரெண்டனா போட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு ஒரணா போடுறியே. குருடனை ஏமாத்தாத நரகத்துக்கு போவ. நெருப்பு கட்டியை கையில் எடுத்தது போல் அந்த இரண்டு நாவை அலுமினிய தட்டில் உதறினேன். இப்பொழுது என் கணக்கில் 3 நா தர்மம், தெரியாமல் எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியது. ஒரு பெண் அரையனா போட்டுவிட்டு காலனா எடுத்து சென்றாள். குருடன் உடனே ரெண்டனா இருக்கிறதா என்று தடவி பார்த்தான். அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்ததால் நான் மாட்டிக்கொண்டேன் என்று புரிந்ததும் அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம். விட மனம் வருமா? நான் யோசித்தேன், அது அவன் பணமா? ஆமாம், நான் தானே தந்தேன். காசைத்தான் கடன் தரலாம், தர்மத்தை கடன் தர முடியுமா? முடியாது. தர்மத்தை யாசித்து தந்தால் பெற வேண்டும். வெகுநேரம் நின்றிருந்தேன். நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது. அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால் வலிக்க நடந்து அனுபவித்தேன். சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது அன்று நான் போகிருந்த தவறவிட்ட ரயில்தான். இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன்? தர்மம் காத்ததா? எனக்கு தெரியாது. இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது.